அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய 25வது ஆண்டு கலைப்பயணம். இந்த கலைப்பயணத்தில் நான் வந்து எத்தனையோ வெற்றி படங்களில் நடித்திருக்கேன். எல்லாமே வந்து வெற்றி படமாக இருக்கும், ஆனால் நான் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கேரக்டர் சின்னதாக பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த 25வது ஆண்டில் ஒரு முக்கியமான ஒரு படம் இந்த மாளிகைப்புறம் எனக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படத்தில் நானும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை வழங்கிய என்னுடைய இந்த திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் திரு ஆண்டோ ஜோசப் சார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு. ஏன்னா விக்ரம் திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணார், படம் பார்த்தேன் நல்லாயிருக்கு, நான் அடுத்து பண்ண போகிற படத்தில் நீங்கள் தான் வில்லனாக பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இந்த நேரத்தில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அப்படியே சோர்வாக போயிட்டே இருக்கும் லைஃபு, திடீர்னு ஒரு படம் வரும், நல்ல ஒரு கேரக்டர் அதில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி பண்ணுவேன், அதுலேருந்து ஒரு 4 படம் வரும், இப்படி தான் மறுபடியும் அப்படியே சோர்வாக அப்படியே இறங்குவோம், மறுபடியும் ஏதாச்சும் ஒரு படம் வரும், அப்படி தான் கபாலி வந்தது, கபாலிக்கு அப்புறம் ஒரு 4-5 வருஷம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் விக்ரம் வந்தது, இப்போ விக்ரம் வந்த பிறகு ஒரு 40-50 படம் மேலே வாய்ப்புகள் வந்தது எல்லா லாங்குவேஜ்லேருந்தும். அப்படி தான் இப்போ வந்து தெலுங்கில் வாழ்கிற வீரையாக பண்ணேன், சலார் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு பிரேக் கொடுத்த படம் வந்து விக்ரம். அதுக்கப்புறம் இப்போது ஒரு பேன் இண்டியா மூவியாக மாறி இருக்கிற இந்த மாளிகப்புறம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு படமாக தான் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. பட் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிய வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போயிட்டுருக்கு. இங்கே இப்போது ஃபஸ்ட்டு தமிழில் தெலுங்கில் கன்னடத்தில் இப்போ 26வது தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் எந்த மொழியாக இருந்தாலும் இந்தியர்கள் அனைவருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு வந்து ஒரு பக்தி மயமாக. இப்போ முன்னாடியெலாம் நம்ம வந்து சின்ன வயசில் நிறைய சாமி படங்கள்லாம் பார்த்துருப்போம், நடுவில் என்னடா படங்களே வரலையேன்னு இருக்கும்போது காந்தாரா வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்துச்சு. அந்த வரிசையில் இப்போ வந்து இந்த மாளிகைப்புறமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இந்தியா முழுக்க ஒரு வெற்றி படமாக அமையன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஐயப்ப சாமிக்காக விரதம் இருந்து தான் ஒர்க் பண்ணாங்க. டைரக்டர்லேருந்து ஹீரோலேருந்து எல்லாருமே வந்து விரதம் இருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. ஒரு நாளாக ஒரு 25 டேஸ் கிட்ட விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு ஐயப்பனை தரிசிச்சுட்டு வந்தோம். ஸோ அதோட பலன் தான் வந்து இப்போ இந்த படத்தில் வெற்றி நான் நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து எந்த கடவுளாக இருக்கட்டும், கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கையோட முழு எஃபர்ட் போட்டோம்னா நிச்சயமாக ஒரு வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாளிகைப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இந்த படத்தோட இயக்குனர் மிகப்பெரிய ஒரு இயக்குனருடைய மகன் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம விஷ்ணு சங்கர் சார் வந்து, விஷ்ணு சசி சங்கர் சார் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சாஃப்டாக அவர் பேசுறதே பக்கத்தில் ஒரு கொண்டு கேட்காது அந்த அளவுக்கு வந்து வேலை வாங்கும்போதே வந்து அவ்வளோ அருமையாக வேலை வாங்கினார். தேங்க்யூ ஸோ மச் சார், விஷ்ணு சார் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து என்னை வந்து இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த சைலண்ட் ஷாட் எல்லாமே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை வாங்கினது அவர் தான். இப்போ நான் வழக்கமாக நிறைய படங்களை வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்படிலாம் பண்ணியிருப்பேன், ஆனால் ஒரு சைலண்ட் கில்லராக என்னை வந்து நடிக்க வச்சது சசி சங்கர் சார், விஷ்ணு சசி சங்கர் சார். அதே மாதிரி அபிலாஷ் பிள்ளை சாருடைய அந்த கதை தான் வந்து இந்த மொத்த வெற்றிக்கும் காரணம் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தது. அந்த குழந்தை வந்து தேவானந்தா நடிக்கும்போது நான் இதுவரைக்கும் 6 முறை எனக்கு முழுசாக மலையாளம் தெரியாது, ஆனால் 6 முறை அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன், 6 முறை என் கண்ணில் வந்து கண்ணீர் வந்தது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து தேவானந்தா அந்த குழந்தை தான். ஸோ அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் அமையும், இது ஆண்டவோட குழந்தை, அது அதனால தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம படத்தோட ஹீரோ உன்னி முகுந்தன் சார், அவர் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாத சீனில் கூட ஸ்பாட்டில் வந்து அந்த படத்துக்காக உழைச்சிருக்காரு. நைட் ஃபுல்லாக ஷூட்டிங்கில் இருப்பார், காலையில் 6 மணிக்கு வந்து என் ஷாட்டு, 2 மணிக்கும் ஷூட்டிங்கில் வந்துட்டு ஒரு மணி நேரமாக 2 மணி தூங்கிட்டு மறுபடியும் 6 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்து நிற்பார். அவர் நடிக்கல அந்த ஷாட்டில், இருந்தாலுமே வந்து
அந்த ஷாட்ல இருந்து கூட வந்து பாப்பாரு என்ன பண்றாங்க எது பண்றாங்க பாப்பாரு. அப்படி ஒரு நடிகரை நான் வந்து பார்த்தது இல்லை என்னோட லைஃப்ல. ஏன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷனா வந்து இந்த படத்துக்காக 100% எஃபர்ட் போட்டிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து அவர் வந்து 100% வந்து அவருடைய எஃபர்ட்டை போட்டிருக்காரு. ஆஸ் ஆஃப் டு யூ சார், யூ ஹவ் எ வெரி வெரி பிரைட் ஃபியூச்சர் இந்த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் ஓன்லி மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ரஞ்சன் சார், அமேசிங் சார். சார் நீங்கள் அவருக்கு கேட்கும்போது சொல்லுவார், நான் வந்து ரொம்ப அவசரமாக போட்டேன் இந்த படம் வந்து எப்படி வருமோ தெரியாது, மியூசிக் வந்து படம் அடுத்து அடுத்த வாரம் ரிலீஸ் நாங்கள் ஆர்ஆர்லாம் வந்து அப்படி உடனே போட வந்துருந்தது, அதை வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அவ்வளோ அவசரமாக போட்டேன் அப்படின்னாரு. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ஆர்ஆர் வந்து அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக வந்து அவருடைய ஆர்ஆரும் மியூசிக்கும் இருந்தது. ஒரு ஒரு சாங்குமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் ஏ வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னா இது ஒரு டீம் எஃபர்ட். ஏன்னா பிளான் பண்ணதை விட ஒரு 15-20 நாள் வந்து எக்ஸ்ட்ரா டேட்ஸ் தான் வந்து ஆச்சு. ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து ப்ரொடியூசர் சார் எதுக்குமே தடை சொல்லாமல் எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி இந்த படத்து மேலே இருந்த அவ்வளோ ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே அந்த டே ஒன்லேருந்து அந்த எனர்ஜி வந்து என்றைக்கு பூஜை போட்டாங்களோ கேரளாவில் கோயிலில் பூஜை போட்ட அன்னிலேருந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பு ஒரு எதிர்பார்ப்பு கேரளாவில் ஏற்பட்டது. ஏன்னா அதை நான் பூஜையிலேருந்தே நான் இருந்தேன், அதனால் அதை உணர்ந்தேன், அங்கேயே உணர்ந்தேன் நான். ஸோ இது வந்து ஒரு சின்ன படம் அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்தை முழுசாக நம்பினாங்க, அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதையும் நம்ம வந்து மிகப்பெரிய சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. நீங்களே உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம், உங்கள் மனசாட்சிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் அருமையாக வந்திருக்குன்னு. இதை நீங்கள் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து எப்படி கேரளாவில் ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் ஹிட் ஃபிலிம் ஆச்சோ அதே மாதிரி தமிழ்லேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்குவீங்க நான் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் என்னோட முதல் மேடை. ஆக்சுவலி இதே பிரசாத் ஸ்டுடியோக்கு ஆப்போசிட் இருக்க டீ கடையில் தான் ரொம்ப வருஷமாக வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காங்க நின்றுருந்திருக்கேன். எப்படிக்காவது இதுக்குள்ளே வந்துட மாட்டோமா அப்படின்னு. என்னோடய முதல் படம் தூங்காவனம், அதுதான் இன்ட்ரொடியூஸ் ஆகிருந்தேன் தமிழில். அதோட ப்ரிவியூ ஷோ இங்கே தான் நடந்தது, அப்போது ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய படம் தீதும் நன்றுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதுக்கு இங்கே வந்து மெடல் ஏறினேன். இந்த வாட்டி மாளிகப்புறமுக்காக மேடையிலேருந்து பேசுகிறேன். ஸோ ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இந்த மேடை. ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டில் தான் ரொம்ப வருஷம் இதுக்குள்ளே வந்துட மாட்டோமா, இங்கே நின்று எல்லா பிரஸையும் ஒரு நாள் பார்க்க மாட்டோமா அப்படின்னு எங்கிட்டு இருந்தேன். இந்த மாளிகப்புறம் அதை கொடுத்துருச்சு. ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. மாளிகப்புறம் இந்த படம் அமைஞ்சது வந்து விஷ்ணு, சசிசங்கர் அண்ட் அபிலாஷ் பிள்ளை ரொம்ப என்னோடய ரொம்ப பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. விஷ்ணு எப்பயுமே சொல்லுவாருன்னு சொன்னால் அது நான் அப்படி கூப்பிட்டதில்லை, சொல்லுவான்னு தான் சொல்கிறேன். மேடைக்காக அப்படி பேசுவான்னு நினைக்கிறேன், நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். விஷ்ணு எப்பயுமே சொல்லுவான், நான் ஒரு படம் பண்ணால் கண்டிப்பாக நீ இருப்பேன் மச்சான், நான் உன்னை ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன், நீ கண்டிப்பாக நான் படம் பண்ணால் நீ இருப்பேன்னு சொன்னான். அப்படி இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலாக நான் என்கிட்ட ஃபோன் பண்ணி இதில் அந்த கேரக்டர் எதுவுமே இல்லைடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் ஒன்று சொன்னேன், மச்சான் என்னெல்லாம் நீ மறந்துடு, எப்படியாவது ஜெயிச்சிரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திருப்பி கழிச்சு கூப்பிட்டு, நீ என் படத்தில் இருக்கணும், ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது, நீ சின்னதோ பெருசோ அதெல்லாம் மேட்டர் இல்லைடா, நீ கூப்பிட்றல உனக்காக நான் வருவேன் மச்சான் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக தான் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு நினச்ச ஒரு படம் இவ்வளோ பெரிய ஹிட்டு பிளாக் பஸ்டராக ஆயிருக்குன்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தேன். அபிலாஷ் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அபிலாஷ் சொல்லும்போது நான் இந்த படத்துக்காக கூப்பிடும்போது, டேய் அதில் பெருசாக பண்ணியிருக்க, இதில் சின்னதாக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காத மச்சா, இது ஒரு காடோட படம், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம், இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நீ அதை மட்டும் யோசிச்சு உள்ள வாமச்சான் அப்படின்னு சொன்னான். அதை நம்பி வந்தேன். தேங்க்ஸ் பிரதர், ஃப்ரெண்டு பிரதர் என்ன வேணால் சொல்லலாம். அது அதை ஏன்னா அது சொன்னதை இங்கே செஞ்சுருக்கான் இல்லையா, அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் உன்னி முகுதன் சார், என்னோடய முதல் படம் மலையாளமில் தான் இன்ட்ரொடியூஸ் ஆயிருந்தேன், அது விக்ரமாதித்யன்ன்ற படம். அந்த படம் அவரோட தான் சேர்ந்து நடிச்சிருந்தேன், என்னோடய முதல் படம், அதுவும் செம்ம வெற்றியான படம், அது அவரோட லைஃப்பில் ஒரு திருப்பு முனை அமைஞ்ச ஒரு படம். அதுக்கப்புறம் திருப்பியும் அவரோட சேர்ந்து நடிக்கிறேன், அது அவரோட லைஃப்பே மாற்றின ஒரு படமாக இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட எல்லா வெற்றியிலையும் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கேன் சார். தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தோட நான் ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு ரொம்ப பெரிய ஹீரோவாக நானும் சேர்ந்து நினைக்கிறது என்னென்னா,
மியூசிக் டைரக்டர் ரஞ்சன் சார். சார் நீங்கள் அமேசிங் சார், சீரியஸ்லி சொல்கிறேன். நான் ஏன்னா படம் கேரளாவில் பார்த்தோம், பயங்கரமாக ஹிட்டுன்னு நமக்கு பார்த்தோன்னே ஃபீல் ஆகுது. வெளியே வந்து நான் ஒரு ஆளை தேடுறேன், இங்கே மியூசிக் டைரக்டர் யார் யாருன்னு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு போய் நான் பார்த்து அவரை பார்த்து தான் கட்டி பிடிச்சி சொன்னேன், பிரதர் நீங்கள் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில, ஆனால் நீங்கள் பயங்கரம் பிரதர், நீங்கள் அமேசிங் டேலண்ட் பிரதர், இனிமேல் தான் உங்கள் ஃபியூச்சர் படங்கள் உங்கள் மக்கள் பார்க்க போகிறாங்க, உங்களோட மியூசிக்ஸ் எல்லாமே எக்ஸலன்ட் பிரதர். நான் உங்களுக்கு ஹீரோன் தான் கூப்பிட்டுருங்க, இன்றைக்கி தான் தெரில ஷேவ்லாம் பண்ணி ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்திருக்காரு ஹீரோன் கூப்பிட்டதுனால என்னன்னு தெரில. அப்புறம் தேவனந்தா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். இந்த ஏஜில் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல எனக்கு, ஒரு ஒரு 25-30 வயசு ஒரு பெண்ணாக என்ன மெச்சூரிட்டி இருக்குமோ அந்த மெச்சூரிட்டி இந்த சின்ன வயசில் இந்த குழந்தைக்கு, அது எப்படின்னு எனக்கு சீரியஸாக தெரில சார். அது ஒரு காடோட கிஃப்ட்டு நான் நினைக்கிறேன், மேபி அப்படி தான் இருக்கும். பிகாஸ் அவளோட இன்டர்வியூஸ் கொடுக்கும்போதும்